ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். 3 மாதத்துக்கு ஒரு முறை 61,500 ரூபாய் தரக்கூடிய அஞ்சலக சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் எல்லாருமே தங்களுடைய ஓய்வு காலங்களில் ஒரு நிலையான வருமானத்தை பெறணுங்கிற நோக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கொண்டு வந்த ஸ்கீம் தான் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் லம்சமாக ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கீமினுடைய வட்டி விகிதத்தை ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வழங்குவாங்க. ஸ்கீமினுடைய கால அளவான 5 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டை மொத்தமாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த திட்டத்தை நடத்துகிறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய வட்டி வீதத்தையும் 100% கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். யாரெல்லாம் இந்த திட்டத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸில் இந்த திட்டத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேலையிலிருந்து 55 வயதில் விஆர்எஸ் அல்லது சூப்பர் நேஷன் வந்தீங்க அப்படின்னா 55 வயதிலேயே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். ரிட்டையர்டு டிஃபென்ஸ் பர்சனல் 50 வயதில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். இந்த திட்டத்தில் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம். ஒரு நபர் ஒரு அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட்டை கூட ஓப்பன் பண்ணலாம். ஆனால் கண்டிஷன் என்னென்னா எத்தனை அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த எல்லா அக்கௌண்ட்டையும் சேர்த்திங்க அப்படின்னா மொத்த அமௌண்ட் 30 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அடுத்து டெபாசிட் லிமிட். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் 1000 ரூபாய், அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஸோ 1000 ரூபாயிலிருந்து ஒவ்வொரு 1000 ரூபாயாக அதிகப்படுத்தி அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் பணமாக கொடுத்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா செக் அல்லது டிடியாக கொடுத்து தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். இந்த திட்டத்தினுடைய கால அளவு 5 வருடம். ஸோ 5 வருடமும் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. 5 வருடத்திற்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ஆரம்பத்தில் டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டை 100% கேரண்டியாக வழங்குவாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 8.2% வழங்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை குவார்ட்டர்லி பேசிஸ், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை கேல்குலேட் பண்ணி உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீமினுடைய கால அளவான 5 வருடமும் வழங்குவாங்க. இந்த திட்டத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட் இல்லாதவங்க ஏதாவது ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டை கொடுத்து அந்த அக்கௌண்ட்லேயும் வாங்கலாம். அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலமான 5 வருடத்திற்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா முதல் 1 வருடத்திற்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. 1 வருடத்துக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டில் 1.5% சார்ஜாக கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. அதுவே அக்கௌண்ட்டை தொடங்கி 2 வருடத்திற்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டில் 1% சார்ஜாக கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. நெக்ஸ்ட், இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நாமினியாக யாரை வேணாலும் நியமிச்சிக்கலாம். அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் அதிகபட்சமாக 150,000 வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C-இன் படி வரி விலக்கை நீங்கள் பெறலாம். ஒரு ஃபைனான்ஷியல் இயர், அதாவது ஒரு நிதியாண்டில் இந்த ஸ்கீமின் மூலமாக 50,000க்கும் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பெற்றீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் அதற்காக டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க. 50,000க்கும் குறைவான அமௌண்ட்டை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பெற்றீங்க அப்படின்னா அதற்கு போஸ்ட் ஆஃபீஸ் எந்த விதமான டிடிஎஸும் கட் பண்ண மாட்டாங்க. கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டேக்ஸபிள் இன்கம். நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த அமௌண்ட்டை அங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக நீங்கள் எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத. 1 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 2050 ரூபாய். ஸோ அடுத்த 5 வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 41,000 ரூபாயை நீங்கள் பெறுவீங்க.
மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருடத்தில் 141,000 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 3 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 6,150 ரூபாய் வழங்குறாங்க. அடுத்த 5 வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 123,000 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் பெறலாம். ஸோ 5 வருடத்தில் இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய அமௌண்ட் 4,23,000 ரூபாயை பெறலாம். 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 10,250 ரூபாய் வழங்குறாங்க. 5 வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 2,05,000 ரூபாயை பெறலாம். 5 வருடத்தில் இந்த ஸ்கீமின் மூலமாக மொத்தம் நீங்கள் 7,05,000 ரூபாயை பெறலாம். 10 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 20,500 ரூபாய் வழங்குறாங்க. 5 வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 410,000 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக வழங்கியிருப்பாங்க. ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சத்தை வழங்குவாங்க. ஸோ 5 வருடத்தில் இந்த ஸ்கீமின் மூலமாக மொத்தம் 1,410,000 ரூபாயை நீங்கள் பெற்றிருப்பீங்க. அடுத்து 15 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 30,750 ரூபாய் வீதம். அடுத்த 5 வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 615,000 ரூபாயை நீங்கள் பெற்றிருப்பீங்க. 5 வருடத்தில் மொத்த அமௌண்ட்டாக இந்த ஸ்கீமின் மூலமாக 2,15,000 ரூபாயை நீங்கள் பெற்றிருப்பீங்க. ஸ்கீமினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான 30 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 8.2% இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு 61,500 ரூபாய் வழங்குவாங்க. திட்டத்தினுடைய காலளவான அடுத்த 5 வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 12,30,000 ரூபாயை உங்களுக்கு வழங்குவாங்க. 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான 30 லட்சத்தையும் கேரண்டியாக வழங்குவாங்க. ஸோ 5 வருடத்தில் இந்த ஸ்கீமின் மூலமாக மொத்தம் 42,30,000 ரூபாயை நீங்கள் கேரண்டியாக பெறுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்து ஓய்வு காலங்களில் ஒரு நிலையான வருமானத்தை பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.